25 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஆண்டில் ஜூலை 12 நாள் வெளியான காதல் கோட்டை திரை ரசிகர்களும் திரை விமர்சகர்களின் பாராட்டையும் தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவையும் பெற்ற வசூல் சித்திரமாக அமைந்தது. இந்த படத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை முதல் முதலாக தமிழகத்துக்கு இந்த படம் தான் பெற்றுத்தந்தது. இந்த படத்தினுடைய கதாநாயகனான அஜித் கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றுள்ள தமிழ் திரையுலகின் முதல் வரிசை கதாநாயகனாக தனி சிறப்பு பெற்று விளங்குகிறார். இந்த படத்தில் கமலி என்கின்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருந்த தேவயானி இன்று வரை தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போலவே இந்த படத்தில் பணியாற்றிய அனைவரும் இன்று வரை திரையுலகில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்படத்தின் இன்னொரு சிறப்பு. இப்படி பல பெருமைகளை பெற்றுள்ள காதல் கோட்டை படத்தின் வெள்ளி விழா ஆண்டு டூரிங் டாக்கி சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தயாரிப்பாளர் SS பாண்டியன், இயக்குனர் அகத்தியன், இசையமைப்பாளர் தேவா, ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சான், படத்தின் கதாநாயகியான தேவயானி, தலைவாசல் விஜய், காதல் கோட்டை படத்திலே பணியாற்றிய பலரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஆண்டில் ஜூலை 12 நாள் வெளியான காதல் கோட்டை திரை ரசிகர்களின் திரை விமர்சகர்களின் பாராட்டையும் தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவையும் பெற்ற வசூல் சித்திரமாக அமைந்தது. இப்படி பல பெருமைகளை பெற்றுள்ள காதல் கோட்டை படத்தின் வெள்ளி விழா ஆண்டு டூரிங் டாக்கி சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.